வெளிநாட்டு பயணிகளுக்கான கட்டுப்பாடுகளை தற்போது இந்திய அரசு தளர்த்தி இருக்கிறது. குறிப்பாக டிசம்பர் மாத இறுதியில் ஒமிக்ரான் பரவல் அதிகரிக்க தொடங்கியதில் இருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இதன் காரணமாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பயணிகள் கடும் பாதிப்பையும் சந்தித்தார்கள். ஏனென்றால் 7 நாட்கள் கட்டாய தனிமை என்பது அமலில் இருந்தது. இந்த நிலையில் இதை கருத்தில் கொண்டு தற்போது ஒமிக்ரான் பரவல் பெருமளவு குறைந்திருப்பதன் காரணமாகவும் வெளிநாடுகளிலும் அதனுடைய வீழ்ச்சி குறைந்திருப்பதன் காரணமாகவும் பல்வேறு தளர்வுகளை இந்திய அரசு கொடுத்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது என்ன அறிவிப்பு வெளியாகிருக்கு, நீங்க தொடரலாம். தேவா, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வரும் பயணிகளுக்கான விதிமுறைகளில் தற்பொழுது தளர்வுகளை வழங்கி மத்திய சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதுவரை இருந்து வந்த 7 நாள் கட்டாய தனிமைப்படுத்தல் என்பது தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும், அதாவது விமானம் மூலமாகவோ அல்லது கப்பல் மூலமாகவோ வரும் பயணிகள் 14 நாட்கள் தங்களாகவே தங்களுடைய உடல்நிலையை கண்காணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் சுகாதாரத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இதுவரை அட்ரிஸ்க், அதாவது கொரோனா பாதிப்புகள் அதிகம் உள்ள நாடுகள், பாதிப்புகள் குறைவாக உள்ள நாடுகள், பாதிப்பு இல்லாத நாடுகள் என வரையறுக்கப்பட்ட வந்த அந்த பட்டியலை மத்திய அரசானது தற்பொழுது நீக்கியிருக்கிறது. 82 நாடுகளுடன் இந்தியாவானது ஒரு மியூச்சுவல் ஒப்பந்தத்தில் அடிப்படையில் தடுப்பூசிகளை அங்கீகரிப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையில் தெரிவித்தது. அந்த 88 நாடுகளில் இருந்தும் தடுப்பூசி சான்றிதழை காட்டி பயணிகளானது இந்தியாவிற்கு வந்து கொள்ளலாம், இந்தியாவிலிருந்து அந்த நாடுகளுக்கு செல்லலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்தியாவிற்கு வரும் பயணிகள் 1 RT-PCR முடிவுகள் அல்லது தடுப்பூசியினுடைய முழுமையான சான்றிதழ்களை காட்டி இந்தியாவிற்கு வருவதற்கான அனுமதியானது தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. கொரோனா பாதிப்புகள் உலகம் முழுவதும் குறைய தொடங்கியுள்ள நிலையில் இந்த தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து கண்காணிப்பும் பணியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஈடுபடும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. விமானம் மட்டுமல்ல கப்பல் வழியாக வரும் பயணிகளுக்கும் பல்வேறு அறிவுறுத்தல்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இதில் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை கப்பல் மூலம் வரும் பயணிகளுக்கு கட்டாயமாக வந்து இறங்கிய பின்னர் வழங்கப்பட வேண்டிய அந்த RT-PCR சாம்பிள்கள் தற்பொழுது தளவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்கள் சாம்பிள்களை வழங்கியவுடன் அங்கிருந்து வெளியேறுவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. முடிவுகளுக்காக காத்திருக்க வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வழங்கி வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு 7 நாள் கட்டாய தனிமைப்படுத்தல் என்ற ஒரு கட்டுப்பாட்டு விதிமுறையானது தற்பொழுது நீக்கி அதிகாரப்பூர்வ உத்தரவை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வழங்கியிருக்கிறது. தேவா, ஒமிக்ரான் தொற்று பரவல் குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு தற்போது வெளிநாட்டு பயணிகளுக்கு பல்வேறு தளர்வுகளை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்து கொண்ட சுசித்ரா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நாட்டில் சிலர் ஹிஜாபுக்காகவும் சிலர் வேட்டிக்காகவும் போற